அஸ்லாமலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப ரொம்ப கேட்டுட்டு இருந்த ஆனிவர்சரி விலாக் தான் இன்றைக்கி. ஸோ ஆனிவர்சரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் நோன்பு வச்சுருந்தோம். ஸோ மொஹரம் 9:10 நோன்பு வைப்போம் இல்லையா? ஸோ அந்த 10வது நோன்பு வந்து அன்றைக்கி வச்சுருந்தோம், ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இஃப்தார் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். தென் ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து முட்டை குருமா, தென் வந்துட்டு ஆப்பம் நியாஸ்க்கு போட்டேன். நௌரின் வந்து இடியாப்பம், அவளுக்கு வந்து இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இடியாப்பம் பண்ணி கொடுத்தேன், பண்ணலை, வெளியே வாங்கின இடியாப்பம். ஸோ அதை வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். நௌரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து முடிச்சுட்டு நான் வந்து கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரிப்ரேஷன். அண்ட் தென் ஈவினிங் இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுத்த வடைக்கு வந்து உளுந்து ஊற போடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் வந்து அன்றைக்கி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், ஃப்ரூட் கஸ்டர்ட். ஸோ அது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே அதை வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனில் பண்ணலை, ஸோ என்னோடய ஸ்டவ் டாப்பில் தான் பண்ணினேன். ஸோ அதை தான் நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்க. அந்த பிளாக் பேனில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன், அதனால் ஹீட் ஆகிட்ருக்கு. கஸ்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் பாயில்ஸ் வந்து கேக் வந்து ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருச்சு, சூப்பராக வந்திருக்கு. வெனிலா ஃப்ளேவர் ஸ்பாஞ்ச் கேக் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ளேவரும் எக்ஸ்ட்ராவை நான் ஆட் பண்ணலை, ப்ளைன் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் கிட்ட ஆகும் இது நல்லா குக் ஆகிறதுக்கு. மீன் வயல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மற்ற ஒர்க், கிளீனிங் ஒர்க், அப்புறம் துணி மடித்து வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:00 கிட்டே நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். இஃப்தார் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால் நோம்பு கஞ்சி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த நோம்பு கஞ்சி மிக்ஸ் ரெசிபி எல்லாமே வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ, ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோன்னு ஒன்று இருக்கும், ஸோ அதில் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கஞ்சி தான் நான் காய்ச்ச போகிறேன். முழுக்க முழுக்க வந்து எந்த ஸ்பைஸும் இல்லாமல் வெறும் வந்து பச்சை மிளகாய் மட்டும் போட்டு பண்ண போகிறேன். ஸோ மீன் வயல்ஸ் வந்து சன்னா சாட்டு, சன்னா சாட்டுக்கு வந்து எல்லா வெஜ்ஜீஸும் உள்ளே போட்டுட்ருக்கேன். ஸோ சன்னா சாட், நோம்பு கஞ்சி, வடை, சமோசா, இந்த மாதிரி எல்லா ரெசிபீஸும் வந்து நம்ம ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோவில், அந்த ரமதான் இஃப்தார் வீடியோஸ் இது மாதிரி நிறையா நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். ஸோ சாட் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து உரமாக வச்சிடலாம். கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் வந்துட்டு நான் உளுந்து வடை, அதுக்கப்புறம் முட்டை பஜ்ஜி போடலாம், முட்டை போண்டான்னு கூட சொல்லலாம். ஸோ இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை மாவு, அதுக்கேற்ற அளவு, அந்த மாவுக்கேற்ற அளவு, சாரி, காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள், பெருங்காயம், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக குக்கிங் சோடா, அப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளார் இதில் சேர்ப்பேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர்,
சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். எனக்கு வந்து நியாஸ் வந்து ஹெல்ப் பண்ணார் ஜூஸ் போடுறதுக்காக, மொசாம்பி ஜூஸ் போட்டுட்ருக்காரு, சாத்துக்கொடி ஜூஸ். ஸோ நியாஸும் சரி நௌரினும் சரி நல்லா அந்த ஜூஸ் போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நௌரின் வந்து பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸு இந்த மாதிரி ஒரு சில ஜூஸ்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களே அதை போட்டுக்குவாங்க. நானும் வந்துட்டு ஃப்ரை பண்ண வேண்டிய எல்லா ஐட்டம்ஸும் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். வடை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, இப்போ வந்து முட்டை பஜ்ஜி வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன், பட் எனக்கு வந்து அன்றைக்கி இதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியல, அந்தளவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து நோம்பு வைக்கிறதுனால. ஸோ கஞ்சி, கஸ்டர்ட், அப்புறம் சாட், அப்புறம் வடை, முட்டை போண்டா, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டேட்ஸு, ஜூஸு, குக்கும்பர், அதுக்கப்புறம் வந்து புகாரியில் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க முந்தின நாள். ஸோ அந்த நான் அதெல்லாம் வச்சு தான் வந்து அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து நாங்கள் இஃப்தார் வந்து முடித்தோம் அல்ஹம்துலில்லான்னு. நான் இஃப்தார் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நான் வந்து நடுவில் வந்து கேக்குக்கு வந்து க்ரம் கோட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு இப்போ பண்ணணும். கொஞ்சம் நேரம் தோழுந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் நான் கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி இந்த மாதிரி மோல்டில் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு பால் மாதிரி நான் செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் வந்துட்டு பிரைட் டு பி கேக்கை ஒரு பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் ஒரு கேக் போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து டீட்டெயில்டாக இருக்கும் ரெசிபி எல்லாமே. நான் வந்து எல்லா ரெசிபியும் வந்து டீட்டெயிலாக நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்து விப்பிங் க்ரீம் ரெசிபி போடுங்க, கேக் ரெசிபி போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒரு கேக் பண்ணணும்னா டக்குன்னெலாம் பண்ணிட முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா ஹோம் பேக்கராக இருந்தால் தினமும் இத்தனை கேக் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், அது ரொட்டீனாக அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் கேக் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து என்னால் முடிஞ்சளவு நான் வீடியோ எடுத்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேக் ரெசிபிஸ் இதெல்லாம் போடுறதுக்கு நானுமே ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பால்ஸ் வந்து அழகாக ரெடி பண்ணி அதை வச்சாச்சு. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்னா ஆர்கானிக் கேக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூவாக வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பட்டர் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டை ஊற்றிட்டால் அது வந்து ஜிக்ஸாக் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். பட் எனக்கு வந்து நான் சாக்லேட் ஊற்றின உடனேமே உங்களுக்கு பார்த்தா தெரியுதா எனக்கு தெரியல, ஒரு ஒரு அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கு இல்லையா, அது ஒன்று ஒன்று ஒட்டிக்கிச்சு. ஸோ இது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. இதுக்கு தனியாக ஒரு மோல்டு விற்குது. நம்ம எப்போயாவது ஒரு தடவை தானே கேக் பண்ண போகிறோம், எதுக்கு போய் மோல்டு வாங்கிக்கிட்டு. ஸோ நம்ம இப்படி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், பட் செம்ம சொதப்பல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து டக்குன்னு ஒரு ஐடியா எனக்கு வந்தது. சரி, இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் மேட் இது. ஸோ இதை வந்து நான் பாதியாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சில்வர் கலர் ஃபுட் கலர் வந்து நான் இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நான் மெல்ட் பண்ண இந்த ஒயிட் சாக்லேட்டில் வந்து நான் கிரே கலரில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இதில் பவர் பண்ணி அதை அப்படியே லாஸ்ட் டைம் நியாஸ் பர்த்டே அன்னைக்கு நான் ஒரு கேக் பண்ணியிருப்பேன், ஹனிபி கேக். ஸோ அதுக்கு வந்து நான் சாக்லேட் மெல்ட் பண்ணி அதை அப்படியே கவர் பண்ணேன் இல்லையா, சேம் அதே மெத்தடில் இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். இது எப்படி வரப்போகுது என்ன ஏதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இது சொதப்பிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதை நான் வந்து வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் பார்க்குறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எப்படியோ நம்ம ஒன்று பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ண போனோம், பட் அது பக்கவாக சொதப்பிருச்சு. ஸோ சரி, ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம அதை மாற்றணும் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா வந்து நான் சாக்லேட் மெல்ட் பண்ணிட்டேன், அதுக்கான எல்லாமே நான் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் செம்மையாக சொதப்பினதுக்கப்புறம் கொஞ்சம் மூட் அவுட்டாகவும் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நான் பண்ணினேன். ஸோ பொறுமையாக எடுத்தேன். எடுத்துகிட்டு பார்த்தா எனக்கு என்னமோ
என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி சாக்லேட் பால்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், அது மேலே டாப்பில் வச்சு நம்ம எப்படியாவது இதை கவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். பட் எனக்கு வந்து ரொம்பவே பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து இதே ஷீட் வச்சு நம்ம வேறு மாதிரிலாம் ட்ரை பண்ணலான்ற ஐடியாவும் இருந்தது. நேரில் வீடியோவில் எப்படின்னு எனக்கு தெரியல, நேரில் பார்க்கும்போது இந்த சில்வர் கலர் வந்து ரொம்ப நல்லா பாப்பப்பாக தெரிஞ்சிச்சு. சரி பேக்கில் வந்து சில்வர் கலர், ஃப்ரண்டில் வந்து கோல்டன் கலர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். பிளான் பண்ணி நடுவுலலாம் கொஞ்சம் அங்கங்கே ஃப்ளார்லாம் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இது வந்து பக்காவாக சொதப்பி அதுக்கப்புறம் ஏதோ அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு அவுட்ஃபிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன் நான். அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். டேஸ்ட்டு நார்மலாக கேக் எல்லாமே வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ டேஸ்ட் இதெல்லாம் ஃபுல்லாகவே சாக்லேட்ஸ், அதனால் வந்து டேஸ்ட்டை வந்து குறை சொல்லவே முடியாது. எல்லா சாக்லேட்ஸும் வந்து சூப்பராக இருந்தது. அதே இந்த பால்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சு காஃபி போடும்போது ஒரு ஒரு பாலும் உள்ளே போட்டு நான் குடிப்பேன். ஸோ அதே தான் இப்போயுமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சூப்பராக ஒரு கேக்கை வந்து ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ சொதப்பலுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லான்னு ஒரு கேக் வந்து ரெடி பண்ணிட்டேன். நிறைய டைம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம், அது சரிப்பட்டு வரல அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் சொதப்பலான ஒரு கேக் வரும். பட் இது வந்து சொதப்பல்லையும் கொஞ்சம் சூப்பராக தான் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கேக்லாம் கட் பண்ணிவிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க சர்ப்ரைஸாக. எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உஷா ஷோரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு ஸ்பேயிங் மிஷின் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெடல் பண்ணுற மிஷின் தான் இருக்குது, சிங்கர் பிராண்டோடது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசண்டாக வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, என்னால் எதுவுமே ஸ்டிச் பண்ண முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஒரு மிஷின் சூப்பராக வந்து வாங்கியாச்சு, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டேக்கும் சரி ஆனிவர்சரிக்கும் சரி கோல்டு ட்ரெஸ்ஸு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கிச்சன் வேர்ஸ், எனக்கு பிடிச்ச ஒரு சில ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பர்த்டேக்கு ஒரு மெஷரிங் கப் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். ஏன்னா பிடிச்ச விஷயம் வந்து சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சரி அதை ஒரு கிஃப்டாக கொடுக்கும் போது ரொம்பவே ஸ்பெஷலாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த வருஷம் வந்து எனக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணது இந்த மிஷின் தான். நான் என்ன மிஷின் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை ஃப்யூச்சர்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு அப்படி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். உஷா ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து வச்சுருந்தாங்க. அந்த இந்த வாலில் வந்து ஃபுல்லாகவே அந்த எம்ப்ராய்ட்ரி போட்டு சூப்பராக இருந்தது பார்க்க பார்க்க. நம்மளும் வந்து எம்ப்ராய்ட்ரி வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை வந்து தூண்டுச்சு. நான் வந்து பேசிக் டைலர் தான், அந்தளவுக்கு எனக்கு இந்த எம்ப்ராய்ட்ரி அதெல்லாம் பண்ண தெரியாது. ஸோ கற்றுக்கணும் பட் போகிறதுக்கு தான் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கேன். நான் ஏற்கனவே நான் வந்து டைலரிங் கிளாஸ் போயிட்டு 3 மந்த் கற்றுக்கிட்டு தான் வந்து ஸ்டிச்சிங்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு மிஷினும் வந்து யூனிக்காக செம்மையாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு ஒரு மிஷினும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 lakh 2 lakhலாம் கூட மிஷின் இருக்குங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. எல்லாமே அதுவே பண்ணி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏதாவது இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஷோரூம் போனால் நம்மளோட வேலை என்ன, கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது தானே. ஸோ நானும் பார்த்துட்டு உங்களுக்காகவும் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ
ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து நான் செலக்ட் பண்ணது. எனக்கு என்னமோ இந்த இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்களும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். ஸோ இதை பற்றின ரிவ்யூ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் சாட்டர்டே வந்து இந்த வ்ளாக் உங்களுக்கு வந்திருக்கும். லாஸ்ட் வ்ளாக் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்றைக்கி அப்படியே போயிருச்சு. சண்டே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகலாம், லஞ்சுக்கு வந்து வெளியே போகலாம். ஏன்னா வந்து ஃப்ரைடே வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி எங்கேயுமே வெளியே போக முடியல, நோன்பு வச்சுருந்தோம். நோன்பு திறந்தாலே ஒரு மாதிரி டயர்டாகிடும். அதுக்கப்புறம் டின்னர் அப்படியே போயிடுச்சு. அதனால் வந்து சண்டே வெளியே போகலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு ப்ரெட்டியான ட்ரெஸ். இது வந்து நான் ஃபேஷன் குயின் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து தான் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு அவுட்ஃபிட். அந்த நியா சூப்பராக ரெடி ஆகிட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன். இது இவங்க ரெண்டு பேரும் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். அந்த ரியாக்ஷன் பார்த்த உடனேமே ஸோ எனக்குமே வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நான் ஒரே சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க, ஹிஜாப்லாம் வேர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ நானுமே சூப்பராக ரெடி ஆகிட்டேன். ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அவுட்ஃபிட் இது. ஸோ ஃபேஷன் குயின் பேஜ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அவுட்ஃபிட் அதில் இருக்குது, அவைலபிளாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை, போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கிரில் பாக்ஸ், பாபிக்யூ நேஷன் இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மெனு அது மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ வந்து நியூவாக என்னென்ன மெனு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து இதில் என்ன இருக்கும் அப்படிலாம் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பேன்கேக் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மினி பிஸா அது கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் டக் தோசை, டக் எக்கு தோசை, டக் மீட் தோசை, அதுக்கப்புறம் சிக்கன் தோசை, மட்டன் கீமா தோசை, இந்த மாதிரி தோசாலாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அப்புறம் சாக்லேட் தோசை, ஆஸ் யூஷுவல் சாக்லேட் தோசை எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்விஸ் ரோல், மூஸ், நிறைய பேஸ்ட்ரி கேக்ஸு, டெசர்ட்ஸ் தான் வந்து இந்த பாபிக்யூ நேஷன்லாம் போனால், கிரில் பாக்ஸ்லாம் போனால் டெசர்ட்ஸ்க்காகவே போகலாம். ஸோ அவ்வளோ டெசர்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய லன்ச் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன்.
தான் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்படி தான் என்னோடய ஆனிவர்சரி வந்து போச்சு. இந்த தடவை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நோன்பு வச்சுருந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ அண்ட் தென் வந்து எங்களுக்காகவும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்காகவும் நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படின்னா வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்லாம் அலைக்கும்.